ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தன் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறினார். ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தன் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் நடிகை நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் மே 17 இன்று காலை நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தன் குடும்பத்தினருடன் மூலவர் சன்னதி, பெருமாள் சன்னதி, சண்முகர் சன்னதி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு அபிஷேகமும் பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது. ஆளுநர் வருகையை முன்னிட்டு திருச்செந்தூரில் DSP வசந்த்குமார் தலைமையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் நிகழ்வில் மாவட்ட தலைவர் சித்ராங்கதன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராஜா, சத்யசீலன், சிவமுருகன், ஆதித்தன், நகர தலைவர் நவமணிகண்டன், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு பிரார்த்தனை நிறைவேறியிருந்தது. அந்த பிரார்த்தனை இந்த தினம் நிறைவேற்றும் வகையில் குடும்பத்தோடு தரிசனம் செய்வதற்காக மற்றபடி நாகாலாந்து பொறுத்தவரை மக்கள் அமைதியை நோக்கி திரும்பி வருகிறார்கள். ஆச்சரியமான செய்தி, தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியிலே கூட 60% மக்கள் மகிழ்ச்சியில் நினைக்கின்றனர். ஆனால் ஒட்டுமொத்த மாநிலத்தில் 84% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சில தொகுதிகளில் 96% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது வேட்டு அதன் மீது நம்பிக்கை குறைந்து ஓட்டு மீது நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் அது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது சில தலைமுறை இயக்கங்களோடு கூட. ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள்லாம் நாங்கள் இப்போது ஆயுதம் ஏந்தி போராட விரும்பவில்லை. ஜனநாயக முறையில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அது குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நசிக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று தெளிவாக சொல்கின்றார். முன்னேற்றம் என்கின்ற பொறுத்தவரையில் நம்முடைய தமிழ்நாட்டோடெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, ஏனைய மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு சில வகையில் முன்னேற்றம் என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆனால் 4 காலத்திற்கு பிறகு நாகாலாந்து எல்லா வகையிலையும் நல்ல முன்னேற்றம் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு வந்து 22 வந்து உயிரிழந்துருவாங்க. அந்த காது கேட்கணும். தேரியூர் முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உடன்குடி தேரியூர் முத்தாரம்மன் கோவில் கொடை விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 7:00 நாட்டில் நல்ல கனமழை பெய்ய வேண்டி தேரியூர் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 10:00 தேரியூர் சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சி, 12:00 சிறப்பு பூஜையும், அம்மன் வீதி உலா வருதல் நடைபெற்றது. மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 56 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் படித்து 12 தேர்வில் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கான உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியான நான் முதல்வன் கல்லூரி கனவு நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அறிஞர் அண்ணா மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமை தாங்கி பேசினார். காவல்துறை சூப்பிரண்டு பாலாஜி சரவணன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பேசுகையில், தமிழ்நாட்டின் உயர்கல்வி விகிதத்தை 51% இருந்து அடுத்த 3 100% உயர்த்தவே தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார் என்றும், 12 முடித்துள்ள மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என குழப்பம் இருக்கும், இன்று உள்ள வேலைவாய்ப்புகளில் 90% வேலைவாய்ப்புகள் 2040 மாறி இருக்கும் என்பதால் மாணவர்கள் புது படிப்புகளை படிக்க வேண்டும், பட்டப்படிப்புடன் சேர்த்து ஆங்கில பேச்சாற்றல் உள்ளிட்ட இதர திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவும், மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் காவல்துறை சூப்பிரண்டு பாலாஜி சரவணன் பேசுகையில், மாணவர்கள் IAS IPS ஆவதற்கு 1 டிகிரி இருந்தால் போதும்,
நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். நிறைய பேர் அரசு பள்ளியில் படித்து முன்னேறி இருக்கின்றனர். உங்களது எண்ணங்களுக்கு எது உகந்ததோ அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் சிவக்குமார், கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி முதல்வர் தேரடிமணி, அண்ணா பல்கலைக்கழக தூத்துக்குடி வவுசி பொறியியல் கல்லூரி முதல்வர் பீட்டர் தேவதாஸ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவி மாணவிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை மின்தடை ஏற்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நகரில் உள்ள துணை மின் நிலையத்தில் வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக போல்பேட்டை, ஆண்டாள் தெரு, சத்திரம் தெரு, 1ஆம் கேட், 2ஆம் கேட், மட்டக்கடை, வடக்கு பீச் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, எட்டயபுரம் ரோடு, தெப்பக்குளம் தெரு, சிவன்கோவில் தெரு, வவுசி ரோடு, ஜெயலானி தெரு, வடக்கு காட்டன் ரோடு, மீனாட்சிபுரம், விஇ ரோடு, பங்களா தெரு, பால விநாயகர் கோவில் தெரு, டூபிபுரம், ஜெயராஜ் ரோடு, தாமோதர் நகர், சண்முகபுரம், ஸ்டேட் வங்கி காலனி, கந்தசாமிபுரம், இஞ்ஞாசியார்புரம், எழில் நகர், அழகேசபுரம், திரவியபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், குறிஞ்சி நகர், அண்ணா நகர், விவிடி மெயின் ரோடு, முனியசாமிபுரம், சிஜிஇ காலனி, லெவிஞ்சிபுரம், பங்கில்புரம், லோகியா நகர், போல்டன்புரம், சுப்பையாபுரம், பாளையங்கோட்டை ரோடு, சிதம்பர நகர், பிரைண்ட் நகர், முத்தம்மாள் காலனி, கேடிசி நகர், ஹவுசிங் போர்ட் காலனி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என தூத்துக்குடி செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 45,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிராம் 81 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 81,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.